கோடி அவட்ட எங்களுக்கு கவர்மெண்ட் ஃபண்ட் தானே கொடுக்குற, அரசாங்க பணம் தானே போடுற, கட்டு கட்டமும் இல்லைல்ல, கட்டு வர சீமானான கட்டுறா இருந்தார் அவர்கிட்ட கொடுத்துட்டு போ. ஏழை விவசாயிகளுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்ன்றாரு அவர்கிட்ட கூட. ஸ்கூல் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் நான் சொல்றேன்டா டபுள் டெக்கர் பஸ் விடுவான் தனியா, எல்லாரும் இடுக்கல உட்கா இனி எல்லாரும் கூட மிங்கில் ஆகி போகுது, போக விட மாட்டேன் நான். ஏன் ஆட்சி வரணும்ல பொதுமக்களை கூட ஸ்டூடெண்ட்ஸை வந்து மிங்கிலாக விட மாட்டேன். ஏன் தனி பஸ் விடுறா அவனுக்கு, நான் விடுவேன்டா. கேர்ள்ஸுக்கு தனி பஸ் டபுள் டெக்கர், பாய்ஸுக்கு தனி பஸ் டபுள் டெக்கர் விடுவேன், நல்ல படி. ஆனால் தியேட்டரில் எங்கன்னா பார்த்தா அப்போ டிசி குத்துருவேன்வேன். நீ எந்த காலேஜனாரு எந்த ஸ்கூலனாரு, யூஹாவ் மெயின்டைன் த டிசிப்ளைன், அதர்வைஸ் வில் கெட் டிசி தான். தியேட்டருக்கெல்லாம் வரக்கூடாது, நீ எல்லாம் தியேட்டரில் வந்து உட்காந்தா நான் சவுத்துக்கா பாடம் நடத்துவான் வாத்திர, நீ சொல்லு சவுத்துக்காட்டா பாடம் நடத்துவான். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் யுனைட் ஓர் செல்ஃப். நீ டிசிப்ளைன் இல்லாத போய்ங்கிற ஒன்று சொல்லுவாங்க, இஃப் வெல்த் இஸ் லாஸ் நத்திங் இஸ் லாஸ், இஃப் வெல்த் இஸ் லாஸ் சம்திங் இஸ் லாஸ், இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்னா எவ்ரி திங் இஸ் லாஸ்னு வரும். இது விஜய் சார் கூட அவருடைய விழாவில் சொன்னார். என்ன சொன்னார், ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஒன்றும் இல்லை, நம்மளாண்ட இருக்கிற சொத்தை இழந்துட்டால் ஒன்றுமே இழந்த மாதிரி அர்த்தம் இல்லையா. அதே போல் உடல்நிலை நம்மளுடைய ஆரோக்கியத்தை இழந்துட்டால் அது பரவாயில்ல கொஞ்சம் சுமார், ஆனால் கேரக்டர் பண்பை இழந்துட்டால் எதுவுமே கிடையாது லைஃப்பில் வேஸ்ட்ன்றார். அதே போல் மாணவர்கள் மாணவிகளுக்கு வந்து மெயின் த டிசிப்ளைன் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணு. நீ எல்லாம் வர ஸ்கூல் உள்ளேருந்து எப்போ தியேட்டரில் வந்து உட்காந்துங்கிற, அதுக்காக ஸ்கூல் கட்டி வச்சான். நீங்கள் வரீங்க காலேஜ் பசங்க எல்லாம் முடிச்சு அங்கே போய் சைன் பண்ணிட்டு அட்டெண்டன்ஸ் ஷார்ட்டேஜ் இல்லாத இருக்கு.